எஸ்பிபி அவர்களினுடைய மரணத்தால திரையுலகமும் இசை ரசிகர்களும் சோகத்துல மூழ்கியிருக்க அவரோட மருத்துவ கட்டணத்தை மையப்படுத்தி வெளியாகிற தகவல்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டு வருது. இதுகுறித்து எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் தரப்புலையும் எஸ்பிபியோட மகன் சரண் தரப்புலையும் ஏற்கனவே பல தகவல்கள் வெளியாகி இருந்தது. மேலும் விளக்கமா சொல்றதுக்காக இன்னைக்கு எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் சார்பில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தினாரு எஸ்பிபி சரண் அவர்கள். அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, எங்க குடும்பத்து மேல கருணை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரியா ரொம்ப உருக்கமா பேசியிருக்கிறாரு. மேலும் பத்திரிகையாளர்கள் சந்திப்புல பேசின எஸ்பிபி சரண் அவர்கள், சிகிச்சை முடிந்து அப்பா காலமாகிட்டாரு. அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுல இருந்தே ஏராளமான வதந்திகள் வந்துகிட்டே இருக்குது. அவர் மரணம் அடைந்ததுக்கு அப்புறமும் கூட வதந்திகள் ஓய்ந்த பாடு கிடையாது. இப்போ மருத்துவ கட்டணம் தொடர்பா சில வதந்திகளை பரப்பிக்கிட்டு வராங்க. அப்பாவோட மரணத்துல இருந்து மீண்டு வருவதற்கான அவகாசத்தை கூட கொடுக்காம பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க. எங்களால மருத்துவ கட்டணத்தை கட்ட முடியாம தமிழக அரசை அணுகணும் அப்படிங்கிற மாதிரியா தமிழக அரசு தாமதம் செஞ்சதால இந்திய துணை ஜனாதிபதியோட மகளை அணுகி அவங்க தலையிட்டு மருத்துவ கட்டணத்தை செட்டில் பண்ணதுக்கு அப்புறமா தான் அப்பாவோட உடலை நிர்வாகிகள் எங்ககிட்ட ஒப்படைத்ததாகவும் ஏதேதோ கதையை கட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி அப்பாவோட மருத்துவ கட்டணம் தொடர்பாக வெளியாகிற தகவல்கள் எதுவுமே உண்மை கிடையாது. எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலை நம்பி வந்தோம், அவங்க சிறந்த முறையில் சிகிச்சை கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளுமே என்கிட்ட எங்களோட குடும்பத்தினர்கிட்டையும் கலந்து ஆலோசித்ததுக்கு அப்புறமா தான் அப்பாவுக்கு சிகிச்சையை கொடுத்தாங்க. என்ன பில்லிங் பண்ணாங்களோ அதில் ஒரு பங்கை நாங்கள் வார வாரம் கட்டிக்கிட்டே இருந்தோம். ஒரு பங்கு இன்சூரன்ஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்பா இறந்ததும் இறுதியா செட்டில்மெண்ட் பண்றதுக்காக பணத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். பில் தொடர்பா ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துல வேற யார்கிட்டயுமே நான் பேசல. இங்க இருக்கிற டாக்டர் தீபக் என்னோட நெருங்கிய நண்பர். நாங்க இன்னும் எவ்வளவு பணம் கட்டணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட தான் கேட்டேன். அதுக்கு அவர் இதுவரைக்கும் கட்டினதை தவிர வேற எந்த கட்டணமுமே வாங்க வேண்டாம், உடலை பத்திரமா ஒப்படைங்க அப்படிங்கிற மாதிரியா எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலோட சேர்மன் சொல்லிட்டதா அவர் எங்கிட்ட சொன்னாரு. இது எல்லாமே தெரியாம சிலர் வதந்திய பரப்புறாங்க. நாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதே போல அரசு தரப்புலையும் நாங்க உதவி கேட்டிருந்தோம். உதவினா பண உதவி கிடையாது, பொதுவா பேசியிருந்தோம். அரசு தரப்புலையும் மருத்துவமனை நிர்வாகத்துக்கிட்டையும் பேசினாங்க. நான் சுகாதாரத்துறை செயலாளர்கிட்டயே நேரடியா பேசினேன். என்ன உதவினாலும் அரசு செய்ய தயார் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட அப்பா எப்போ இறந்தார்னு நான் அறிவிச்ச நேரம் தான் சர்டிபிகேட்லயும் இருக்குது. அதனால இறந்த நேரம் குறித்து சந்தேகம் வேண்டாம். உண்மை இப்படி இருக்க வீண் வதந்திகளை பரப்புறவங்க கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் நான் கேட்டுக்கிறேன். நீங்க எஸ்பிபி இறந்ததை நினைச்சு வருத்தப்படுறீங்களா, இல்ல ஹாஸ்பிட்டல் பில்லிங் பத்தி வருத்தப்படுறீங்களா? அடுத்ததா ஒரு முக்கியமான ஒரு தகவல், எஸ்பிபி கொரோனாவால இறக்கல. அவர் கொரோனாவில இருந்து மீண்டுட்டாரு. நுரையீரல் தொற்று காரணமாக தான் அவர் இறந்தாரு. ஏற்கனவே அப்பாவோட ரசிகர்கள் வந்து வருத்தத்தில் இருக்கிற இந்த ஒரு நிலையில அவருக்கு ட்ராக்கியோஸ்டமி செய்யப்பட்டது தெரிஞ்சா இன்னும் அதிகமாக கவலைப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை நான் சொல்லலை. நான் தினமுமே அப்பாவை பார்த்துட்டு இருந்தேன். சைகையில் அப்பா என் கூட பேசிட்டு தான் இருந்தார். ஐபேட்ல எழுதினாரு. நாங்கள் பண்ற காமெடிக்கு கூட அப்பா சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தார். நல்லா உற்சாகமாக இருந்தார். அவரோட இறப்பை எங்களால் ஏற்றுக்கவே முடியலை. நடிகர் அஜித் வரல அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. அஜித் வந்தா என்ன, வரலைனா என்ன, பேசினா என்ன, பேசலைனா என்ன? அஜித் என்னோட ஃப்ரெண்டு, என்னோட தந்தைக்கும் ரொம்ப பரிச்சயமானவர் தான் அஜித். அவர் எங்க இருந்து வேணும்னாலும் வருத்தப்படலாம், நேரில் தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை. வெளியூர்ல இருந்தோம், வெளிநாட்டில் இருந்தோம் நிறைய பேர் அப்பாவோட சமாதியை பார்க்க வராங்க. அதுக்கான அனுமதிக்கு லோக்கல் பஞ்சாயத்து கிட்டையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டையும் நான் பேசிக்கிட்டேன். அப்பா போனதுக்கு அப்புறமா பாரத ரத்னா விருது கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, ஆனா அரசு கொடுத்தா பெற்றுக்குவோம். எனக்கு என்னோட அப்பா தான் பாரத ரத்னா. எங்களுக்கு எங்க அப்பா இல்லை, உலகத்துக்கு எஸ்பிபி இல்லை, அவ்வளவுதான். இது எதிர்பாராத மரணம் அப்படிங்கிறதுனால எங்களால எளிதில ஜீரணிக்கவே முடியல. எங்களுக்கு கொஞ்ச காலம் அவகாசம் தேவைப்படுது. நான் எங்க அம்மாவை பாத்துக்கிறதா இல்ல உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கதா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால எங்க குடும்பத்தின் மேல கருணை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரியா ரொம்ப எமோஷனலா அந்த பிரஸ் மீட்ல அவர் பேசியிருக்கிறாரு.